ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ரொமான்டிக் மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சர்ச் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச மூவி தான் வந்துட்டு லவ் கேரண்டீட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட லீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூசன் நிக் வந்து இருப்பாங்க. சூசன் வந்துட்டு ஒரு லாயராக இருப்பாங்க, நிக் வந்துட்டு ஒரு பிடி மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ஆமாம். இந்த படத்தோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூசன் வந்து லாயர் இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறையா கேஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இன்கம்னு பார்த்தா அவ்வளோவா வராது, ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப குட் கேர்ள், இன்கம் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் வந்து வருது நிக் மூலயமா. என்னென்னா நம்ம நிக் வந்துட்டு ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலயமா வந்துட்டு நிறைய டேட் பண்ணியிருப்பார். நிறையானா 10-20 கிடையாது, 1000 கிட்ட டேட் பண்ணியிருப்பார். ஆனால் அவரால் அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி மேலேயே வந்துட்டு ஒரு கேஸ் வந்து போடுவார். என்னென்னா நீங்கள் வந்துட்டு லவ் கேரண்டி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க? ஸோ நான் 1000 டேட் பண்ணியும் எனக்கான பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பீப்புள்ஸ் எல்லாம் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப் கம்பெனி மேலேயே வந்து இவர் வந்து கேஸ் போடுவார். ஸோ சூசனுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் கஷ்டத்தினால நம்ம நிக் கொடுக்குற அந்த கேஸை வந்துட்டு அவங்க வேறு வழி இல்லாமல் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட பிளாட். அண்டு இதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க கேஸ் வின் ஆச்சா இல்லை, என்ன பார்ட்னர் கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்றத காட்டுறதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ அந்த படத்தில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எது நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நல்லா இல்லாத சொல்லிக்கலாம். இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு மூவியில் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் மூவியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து அவங்க லவ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஜாலியாக வரும். அண்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் விழுந்து அதை சால்வ் பண்ணி திரும்ப அதுக்கப்புறமா எண்டிங்க்கு வருவாங்க. இப்படி தான் வந்துட்டு முக்காவாசி படம் எல்லா படமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அப்படி எதுவுமே இருக்காது, அவங்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி தான் கதையே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்க கேரக்டர்ஸ் தான், நம்ம சூசனாக இருக்கட்டும், நம்ம நிக் ஆகட்டும், நம்ம சூசன் கூட இருக்க ஒரு ரெண்டு பேராக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனியில் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ரெண்டு பேர், இவங்க எல்லாருமே தனித்தனி வகையில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப நம்ம அவங்க மேலே கேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம சூசன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம நிக்குக்காக அந்த கேஸ் விஷயமாக அவங்க வந்துட்டு அவங்க அலைய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து அவங்க தோண்டி 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 எடுக்கும் போது அந்த சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப 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 ஜாலியாக போகும். அண்ட் அவங்க ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ரெண்டு பேராக இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு நம்ம சூசனை வந்துட்டு எந்தவா வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டிங் ஆப் பற்றி நீ வந்து கேஸ் நடத்த போகிறனா நீயும் கண்டிப்பாக ஒரு டேட்டிங் ஆப்பில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் இந்த கேஸ் நான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சில காமெடியான விஷயங்களாக இருக்கட்டும், அவள் டேட்டிங் ஆப்பில் போய் சில பேரை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபன்னான விஷயம் நடந்துகிட்ருக்கும். அண்டு அவங்க அக்கா வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு டெலிவரி டைமில் வந்துட்டு அவங்க அக்கா பையனை பார்க்குறதுக்காக நம்ம சூசன் அண்ட் நிக்கும் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க லைக் பேபி சிட்டர் மாதிரி. ஸோ அவங்க அவங்க பேபியை சமாளிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வில்லன்னே சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப ஸ்வீட்டான வில்லன். என்னென்னா அவங்க மேலே அவ்வளோ தப்புலாம் இருக்கவே இருக்காது, அவங்க பண்ண சின்ன ஒரு தவறுனால நடந்த விஷயங்கள்லாம் இதெல்லாமே சுற்றி நடந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுமே இப்போ வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாகவே எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வில்லன் வந்துட்டு நம்ம இப்படி பேசுறது அவங்கள வந்து ஹையாக பேசுறது எதுவுமே கிடையாது, ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதில் பேட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. என்ன சொல்கிறது, ஸ்டோரி வைஸுமே பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம ஒரு ரொமான்டிக் மூவியில் போய் நம்ம என்னத்த பெரிய ஸ்டோரி எதிர்பார்த்துற முடியும்? ஸோ அதனால் எனக்கு மைனஸ்னு எதுவுமே தோணவே இல்லை. நான் எல்லாமே ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நானும் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன இருக்கும் என்ன இருக்குன்னு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அவ்வளோதான், நான் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால் எனக்கு மைனஸ் அண்டு பேடுன்னு எதுவுமே தோணவே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100-80 கொடுப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல அதனால். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பார்ட்னர் கூட வந்து ஒரு மூவி பார்க்கணும், நம்ம ஈவினிங் டைமில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை வந்து தாராளமாக பாருங்கள், ஃபீல் குட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் குட்டான மூவியோட ரிவ்யூலாம் வேணும்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதுவும் பேக் டு பேக் போட்டே இருக்கோம். ஸோ எங்களோட வீடியோலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் யுவர் கைண்ட்லி ஷைனிங் ஆஃப். பை பை அண்ட் வாட்ச் இட் அண்ட் ஹேவ் ஃபன்.